திருச்சி கருமண்டபம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பார்க்க வகுல முன்னேற்ற சங்க மாநில தலைவர் சத்யநாதன் இல்ல திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. விழாவில் வாக்களிப்பதில் பெருமை கொள்வோம், இந்திய ஜனநாயகத்தில் பங்கு கொள்வோம் என்ற வாசகத்துடன் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் இலவச சேவை மையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மணமக்கள் சேவையை துவக்கி வைத்தனர். விழாவுக்கு வந்திருந்தவர்கள் இலவசமாக வாக்காளர் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்துக் கொண்டனர். வரவேற்பு அழைப்பிதழில் சமுதாய அக்கறையோடு ஆதார் அட்டையுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைக்கும் பணியை மனமகிழ்வோடு செய்யவுள்ளோம், விழாவிற்கு வரும்பொழுது ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையையும் எடுத்து வரவும் என குறிப்பிட்டிருந்தனர். இதனால் பலர் பயன்பெற்றனர். திருமண வரவேற்பு விழா இன்னைக்கு அவங்க மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடியதா அல்லது மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ எதை பற்றி செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது நிறையா நீர்நிலை பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, கொரோனா அவேர்னஸ் இதெல்லாம் யோசனை பண்ணும்போது அதெல்லாம் ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது வாக்காளர் அடையாள அட்டையோட ஆதார் அட்டையை இணைக்கிறது தான். அது மக்கள்கிட்ட அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. நம்ம அதையே அதை ஒரு நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணால் அது ரீச் ஆகும் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி அது இன்விடேஷனில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிறையா பேர் அது ஆதார் அட்டையும் வாக்காளர் அட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போது ஸ்பெஷல் இந்த ஸ்டாலில் இணைச்சு கொடுக்குறோம். ஸ்ரீரா, எங்களது திருமண நினைவு நாளாக நாங்கள் இது என்ன பண்ண போகிறோம்னா ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ண போகிறோம். அது ஒரு அவேர்னஸ் ப்ளஸ் இது ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாகவும் எல்லாரும் ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம். அதுதான் இன்றைக்கி உள்ள நிகழ்வு. இன்விடேஷனில் நாங்கள் இது ஒரு இன்வைட்டாக இதை நாங்கள் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கேயே லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் இன்விடேஷன்லேயே அதை அனுப்பியிருக்கோம்.